என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசிவம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் தரம் 10-11 தமிழ் இலக்கிய இணையம் பாடம் சார்ந்து கம்பராமாயணம் கிஷ்கிந்தை படலம் எனும் பகுதியின் இரண்டாவது காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த முதலாவது காணொளியில் கிஷ்கிந்தை படலத்திலே இருக்கின்ற முதல் மூன்று பாடல்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த பாடலில் நான்காவது தொடக்கம் ஆறாவது வரையான மூன்று பாடல்களை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இந்த பாடல் பகுதிகளை நேரடியாக உங்களை பார்த்து கற்பிக்கின்ற போது அதனுடைய தன்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் இந்த காணொளியினூடான கற்பித்தலின் போது அத்தகைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அன்பான மாணவர்களே நாங்கள் முதலாவது காணொளியில் கிஷ்கிந்தை படலத்திலே அமைந்திருக்கின்ற முதல் மூன்று பாடல்களை அவற்றிற்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியில் நான்கு தொடக்கம் ஆறாவது வரையான மூன்று பாடல்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே முதலாவது பகுதியில் அந்த மூன்று பாடல்கள் சுக்கிரீவனது வருகை தாமதமானமை அதைக் கண்டு ராமன் கோபம் கொண்டமை லக்குவனோடு ராமன் நடாத்திய ஆலோசனை என்பவற்றை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது இந்த இரண்டாவது பகுதியில் நான்காவது பாடல் ராமனது ஆணையேற்று லக்குவனன் கிஷ்கிந்தை வருகின்றான் கோபத்தோடு வருகின்றான் அந்த லக்குவனனது கோபமான வருகையைக் கண்டு வானரங்கள் எல்லாம் அந்த மலையிலே இருந்து அச்சம் கொண்டு காட்டினுள் சென்று ஒளிந்து கொள்கிறது அப்போது அந்த கிஷ்கிந்தை மலையின் தன்மை கிஷ்கிந்தை மலையின் பொலிவிழந்த காட்சியை கம்பன் அழகுற காண்பிக்கின்ற பாடல் நான்காவது பாடல் அதே போன்று ஐந்தாவது பாடல் வானரங்கள் அனைத்தும் வானர மகளிரில் சிறந்த தாரையை சூழ்ந்து கொண்டு அவரிடம் உபாயம் வேண்டி நிற்கின்ற பாடல் ஆறாவது பாடல் லக்குவனனது கோபத்தை குறைப்பதற்காக அனுமன் நல் ஆலோசனையொன்றை முன்வைக்கின்ற பாடல் ஆக வாருங்கள் இந்த மூன்று பாடல்களையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் இந்த காணொளியில் கண்டு கொள்ளலாம் பாடல் நான்கு வானரங்கள் விரைவி மலையுருகி கான்னுருங்கு படர அக்கார்வரை மீன் நெருங்கிய வானகம் மீனலாம் போனபின் பொலிவெற்றது போன்றதே பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் வானரங்கள் விரிவி மலை ஒருகி கான் ஒருங்கு படர அக்கார்வரை மீன் நெருங்கிய வானகம் மீனலாம் போனபின் பொலிவெற்றது போன்றதே இந்த பாடலுக்கான அரும்பதங்களை நாங்கள் நோக்குகின்ற போது வானரம் என்றால் குரங்குகள் என்ற பொருள்படும் வெறிவி என்றால் அச்சப்பட்டு அல்லது பயம் கொண்டு என பொருள்படும் ஒருகி என்றால் நீங்கி அல்லது அகன்று எனவாறு பொருள் குறிக்கும் கான் என்பது காடு எனவாறு அமையப்பெறும் கார் என்பது கரிய மேகம் வரை என்பது மலை என பொருள்படும் மீன் என்பது நட்சத்திரம் நட்சத்திரம் எனவாறு பொருள் குறைக்கும் வானகம் என்பது வானம் பொலிவெற்றது என்பது பொலிவிழந்த தன்மை அதாவது அழகில்லாத தன்மை எனவாறு பொருள்படும் ஆம் இந்த பாடலுக்கான பொருள் குறித்து அடுத்ததாக நாம் இங்கு நோக்குவோம் மேற்குறித்த மூன்றாவது பாடலில் கூறப்பட்டவாறு லக்குவனன் கோபங்குண்டு கிஷ்கிந்தை நோக்கி வருகின்றான் இந்த இடத்திலிருந்து இந்த பாடலுக்கான பொருளை நாங்கள் பார்க்கலாம் வானரங்கள் வெருவி லக்குவனது கோபமான வருகையைக் கண்டு வானரங்கள் அதாவது குரங்குகள் எல்லாம் அச்சம் கொண்டு மலை ஒருகி அந்த கிஷ்கிந்தை மலையை விட்டு நீங்கி கான் ஒருங்கு படர காட்டினுள் சென்று ஒன்றாக மறைந்து கொள்ள அக்கார்வரை அப்போது அந்த கரிய மேகம் போன்ற கிஷ்கிந்தை மலையானது மீன் நெருங்கிய வானகம் நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கின்ற வானமானது மீனெல்லாம் போனபின் அந்த நட்சத்திரங்கள் இல்லாத போது எவ்வாறு பொலிவிழந்து காணப்படுமோ அதை போன்று பொலிவற்றது போன்றதே அந்த கிஷ்கிந்தை மலையும் பொலிவற்று காணப்பட்டது ஆக வானரங்கள் வெறிவி லக்குவனது கோபமான வருகையைக் கண்டு குரங்குகள் அனைத்தும் அச்சப்பட்டு மலை ஒருகி அந்த கிஷ்கிந்தை மலையை விட்டு நீங்கி கான் ஒருங்குபடர காட்டினுள் சென்று ஒன்றாக ஒளிந்து கொள்ள அக்கார்வரை
அப்போது அந்த கரிய மேகம் போன்ற கிஷ்கிந்தை மலையானது மீன் நெருங்கிய வானகம் நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கின்ற வானமானது மீனெல்லாம் போன பின் பொலிவற்றது போன்றது அந்த நட்சத்திரங்கள் நீங்கிய பின் எவ்வாறு பொலிவிழந்து காணப்படுமோ அதை போன்று அந்த கிஷ்கிந்தை மலையும் பொலிவிழந்து காணப்பட்டது என்கின்றார் கம்பர். ஆக வானில் நட்சத்திரங்கள் இருப்பது அழகு சேர்ப்பது. அதே போன்று அந்த கிஷ்கிந்தை மலையில் வானரங்கள் அதாவது குரங்குகள் இருப்பது அழகு சேர்ப்பது. இப்போது அந்த கிஷ்கிந்தை மலையில் குரங்குகள் இல்லாதமையால் அந்த கிஷ்கிந்தை மலை அழகிழந்து காணப்படுகிறது. அது எவ்வாறு இருக்கின்றது என்றால் வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லாத போது அந்த வானம் எவ்வாறு பொலிவற்று அழகற்று காணப்படுமோ அதை போன்று அந்த கிஷ்கிந்தை மலையும் காணப்பட்டதாக கம்பன் இங்கு அழகுற எடுத்துரைக்கின்றான். அடுத்து இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடிய வினாக்களை நாங்கள் இங்கு பார்க்கலாம். முதலாவது வினா, இப்பாடலில் வானரம் என்பதன் கருத்து யாது? இதற்கான விடை குரங்கு என்பதாகும். இரண்டாவது வினா, வெறுவி என்பது எதனை குறிக்கின்றது? இதற்கான விடை அச்சப்பட்டு என்பதாகும். மூன்றாவது வினா, மீன் என்பதன் கருத்து யாது? இதற்கான விடை நட்சத்திரம் என்பதாகும். நான்காவது வினா, கார்வரை எனும் தொடரின் விளக்கம் யாது? இதற்கான விடை கரிய மேகம் போன்ற கிஷ்கிந்தை மலை என்பதாகும். அடுத்து வினா இலக்கம் ஐந்து, இப்பாடலில் பயின்றுள்ள அணியினை குறிப்பிட்டு விளக்குக. இப்பாடலில் உவமையணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது குரங்குகள் இல்லாத கிஷ்கிந்தை மலையின் நிலை நட்சத்திரங்கள் இல்லாத வானத்தின் நிலைக்கு இங்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையணியில் உபமானமாக நட்சத்திரங்கள் இல்லாத போன வானம், உவமேயமாக குரங்குகள் இல்லாத போன கிஷ்கிந்தை மலை, பொதுத்தன்மை பொலிவிழந்த தன்மை அல்லது அழகற்ற தன்மை எனவாறு அமையும். அடுத்து ஆறாவது வினா, இப்பாடலில் லக்குவனது கோபமான வருகையின் காரணமாக கிஷ்கிந்தை மலையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து எடுத்துரைக்குக. ஆம், இந்த வினாவிற்குரிய விடையானது லக்குவனன் கோபங்கொண்டு கிஷ்கிந்தை நகரினுள் பிரவேசிக்கின்றான். அப்போது அவனது கோபத்தை கண்ணுற்ற வானரங்கள் அனைத்தும் அச்சம் கொண்டு உடன் அந்த கிஷ்கிந்தை மலையை விட்டு காட்டினுள் சென்று ஒளிந்து கொள்ளுகின்றன. அப்போது அந்த கிஷ்கிந்தை மலையானது அழகற்று பொலிவற்று காணப்படுவதாக கம்பன் எடுத்துரைக்கின்றான். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் ஐந்தாவது பாடலுக்கு செல்லலாம். இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்ற சூழலை நாங்கள் முதலில் இங்கு பார்த்துவிட்டு வரலாம். லக்குவனன் கோபங்கொண்டு கிஷ்கிந்தை மலையினுள் நுழைகின்றான். கிஷ்கிந்தை மலையின் நகரினுள் நுழைகின்றான். அப்போது வானரங்கள் அனைத்தும் அந்த வானரகுலத்தின் ராஜமாதாவாக விளங்குகின்ற தாரையை சூழ்ந்து கொண்டு லக்குவனன் கோபத்தோடு வந்துவிட்டான், நாம் இப்போது என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டு நிற்கின்ற தன்மையை கொண்டு விளங்குகின்றது. இந்த சூழலை ஆதாரமாக கொண்டு அமைகின்ற பாடல் ஐந்தாவது பாடல். பாடல் இதுதான், அன்னகாலையின் ஆந்தகையாலையும் பொன்னின் நல்நகர் வீதியில் புக்கனன் சொன்ன தாரையை சுற்றினர் நின்றவர் என்ன செய்வது எய்தினன் என்றனர். பாடலை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்னகாலையின் ஆந்தகையாலையும் பொன்னின் நல்நகர் வீதியில் புக்கனன் சொன்ன தாரையை சுற்றினர் நின்றவர் என்ன செய்வது எய்தினன் என்றனர். மாணவர்களே, இப்பொழுது நாம் இந்த பாடலுக்கான அரும்பதங்களை இங்கு பார்க்கலாம். அன்னகாலை என்பது அந்த வேளையில் அல்லது அந்த சமயத்தில் என பொருள்படும். ஆந்தகை என்பது ஆண்களில் சிறந்தவன் என பொருள்படும். ஆலி என்பது சிங்கம் எனவாறு பொருள் குறைக்கும். புக்கணன் என்றால் நுழைந்தனன் அல்லது வந்தான் எனவாறு பொருள் குறைக்கும். சொன்ன தாரை என்பது கடிந்துரைத்து கொண்டிருந்த தாரை அல்லது இடித்துரைத்து கொண்டிருந்த தாரை. அதே போன்று எய்தினன் என்பது வந்துவிட்டான் அல்லது அடைந்து விட்டான் எனவாறு பொருள் குறைக்கும். ஆக மாணவர்களே, இந்த அரும்பதங்களை நாங்கள் விளங்கிக் கொண்ட பின்னர் இப்பொழுது இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் குறித்து பார்க்கலாம். வாருங்கள், பாடலின்
வரிகளையும் அவற்றிற்கான அரும்பதங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாடலின் பொருள் உங்களுக்கு இலகுவாக புரிந்துவிடும். வாருங்கள், பாடலின் பொருளை நாங்கள் பார்த்து விடுவோம். அன்னகாலையின் அந்த வேளையில் அல்லது அந்த சமயத்தில் ஆந்தகை ஆலியும் ஆண்களில் சிறந்தவனும் சிங்கம் போன்றவனுமாகிய லக்குவனன், பொன்னின் நெல்நகர் வீதியில் புக்கனன், பொன் போன்று விளங்குகின்ற அழகிய கிஷ்கிந்தை நகரின் வீதியில் நுழைந்தான் அல்லது நுழைகின்றான். சொன்ன தாரையை சுற்றினர் நின்றவர். அவ்வேளையில் கடிந்துரைத்து கொண்டிருந்த தாரையை சுற்றினர் நின்றவர். சூழ்ந்து கொண்ட அங்கிருந்த வானரங்கள் என்ன செய்வது எய்தினன் என்றனர். லக்குவனன் நகரினுள் நுழைந்து விட்டான், நாம் இப்பொழுது என்ன செய்வது என்று தாரையிடம் கேட்டு நின்றனர். மாணவர்களே, இப்பொழுது இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். இதை அடிப்படையாக கொண்டு அடுத்ததாக நாங்கள் வினாக்களையும் அவற்றிற்கு விடையெழுதுகின்ற தன்மை குறித்தும் நோக்கலாம். வாருங்கள். முதலாவது வினா, ஆந்தகை ஆலி என குறிப்பிடப்படுபவன் யார்? இதற்கான விடை லக்குவனன். இரண்டாவது வினா, ஆந்தகை ஆலி என்பதன் கருத்து யாது? இதற்கான விடை ஆண்களில் சிறந்தவன் சிங்கம் போன்றவன் என்பதாகும். அடுத்து மூன்றாவது வினா, நெல்நகர் என குறிப்பிடப்படும் நகரத்தின் பெயர் யாது? இதற்கான விடை கிஷ்கிந்தை நகரம். அடுத்து நான்காவது வினா, சொன்ன தாரை எனும் தொடரின் ஊடாக புலப்படுத்தப்படும் கருத்து யாது? இந்த வினாவிற்குரிய விடை சொன்ன தாரை, வானரங்களை கடிந்துரைத்து கொண்டிருந்த தாரை. அதாவது தாம் செய்ய வேண்டிய கடமையை மறந்து ராமலக்குவனர்களுக்கு ஆற்ற வேண்டிய உதவியை மறந்து இன்பத்தில் மூழ்கியிருக்கின்ற வானரர்களை கடிந்துரைத்து கொண்டிருந்த தாரை எனவாறு இத்தொடருக்கான பொருள் அமையப்பெறும். இவ்வாறு இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு அமையக்கூடிய வினாக்களையும் அவற்றிற்கான விடையெழுதும் தன்மைகளையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். மாணவர்களே, நாங்கள் அடுத்து ஆறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆறாவது பாடலுக்குரிய சூழலை நாங்கள் ஒரு தரம் இங்கு பார்த்து விடுவோம். வானரங்கள் அனைத்தும் தாரையை சூழ்ந்து கொண்டு அவரிடம் ஆலோசனை கேட்டு நிற்கின்றார்கள். அந்த வேளையில் அந்த வானரர்களில் அறிவாற்றலில் சிறந்தவனும் சூரியனிடம் கல்வி கற்ற ஞானவானாக விளங்குகின்ற அனுமன் லக்குவனனது கோபத்தை குறைப்பதற்கு ஓர் அரிய ஆலோசனையொன்றை தாரையிடம் கூறுகின்றான். அவ்வாறு அனுமன் கூறிய ஆலோசனை என்ன? அனுமன் கூறிய ஆலோசனை இதுவே. அனுமன் தாரையிடம் கூறுகின்றான், தாயே, தாங்கள் ஆராய்ந்தெடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்திருக்கின்ற தோழிப்பெண்கள் சிலரோடு லக்குவனன் வருகின்ற வழியினில் சென்று அவனை மறைத்து விடுங்கள். அவ்வேளையில் பெண்கள் நிற்கும் வழியில் செல்வதை விரும்பாத லக்குவனன், பெண்களை தன் தாய் போன்று கருதுகின்ற லக்குவன் தான் கொண்டுள்ள கோபத்தை குறைத்து விடுவான். ஆகவே இப்போது நாம் செய்யக்கூடிய உபாயம் எனவாறு அனுமன் உரைக்கின்றான். இந்த சூழலை ஆதாரமாக கொண்டு அமைந்திருக்கின்ற பாடல் இதுவே. பாடலை பாருங்கள். அனையே, எதிர்த்து இவன் ஆய்வலையரோடும் மனையின் வாயில் வலியினை மாற்றினான் நினையும் வீரன் அந் நீள்நறி நோக்கலான் வினயம் இது என்று அனுமன் விளம்பினான். பாடலை மீண்டும் ஒருமுறை பாருங்கள். அனையே, எதிர்த்து இவன் ஆய்வலையரோடும் மனையின் வாயில் வலியினை மாற்றினாள் நினையும் வீரன் அந் நீள்நறி நோக்கலான் வினயம் இது என்று அனுமன் விளம்பினான். மாணவர்களே, இப்பொழுது இந்த பாடலுக்கான அரும்பதங்களுக்குரிய விளக்கத்தை அவதானியுங்கள். அணை, அணை என்பது அன்னையே அல்லது தாயே எனவாறு பொருள்படும். அடுத்து ஆய்வலையர், ஆய் என்றால் ஆராய்ந்தெடுக்கப்பட்ட, வளையல் என்றால் வளையல்கள். ஆக ஆய்வலையரோடும் ஆராய்ந்தெடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த பெண்கள் எனவாறு பொருள்படும். மனை என்பது அரண்மனை எனவாறும், மாற்றினால் என்பது மறைத்துவிட்டால் அல்லது தடுத்துவிட்டால் அல்லது குறுக்கிட்டால் எனவாறு பொருள்படும். அடுத்து நினையும், இதற்குரிய பொருள்
சிந்தித்து செயலாற்றுகின்ற. அடுத்து நீள்நெறி என்பது நீண்ட வழி அல்லது நீண்ட மார்க்கம் எனவாறு பொருள்படும். நோக்கலான் என்பது செல்லுவதற்கு விரும்ப மாட்டான் அல்லது எண்ண மாட்டான் எனவாறு அமையும். அடுத்து வினயம் என்பது உபாயம் அல்லது உத்தி அல்லது தந்திரம் எனவாறு பொருளை குறித்து வரும். விளம்பினான் என்பது கூறினான் அல்லது சொன்னான் எனவாறு அமையும். சரி, வாருங்கள் இப்பொழுது இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்த்துவிடலாம். வினா இலக்கம் ஒன்று. அணை எனவாறு விளிக்கப்பட்டவர் ஜர். இதற்கான விடை அணை என்பது அன்னை என பொருள்படும். அவ்வாறு விளிக்கப்பட்டவர் தரை. வினா இலக்கம் இரண்டு. ஆய்வலையர் என்பதன் கருத்து யாது? இதற்கான விடை ஆராய்ந்து எடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த தோழிப்பெண்கள். வினா இலக்கம் மூன்று. நினையும் வீரன் எனும் தொடரினூடாக கூறப்படும் செய்தி யாது? இதற்கான விடை சிந்தித்து செயலாற்றுகின்ற வீரம் பொருந்தியவன் லக்குவனன். சிந்தித்து செயலாற்றுகின்ற வீரன் எனவாறு பொருள் அமையும். அடுத்த வினா. அனுமன் கூறிய ஆலோசனையினை எடுத்துரைக்குக. இவ்வினாவிற்குரிய விடையானது ஆராய்ந்து எடுக்கப்பட்ட வளையல்களை அணிந்த தோழிப்பெண்களோடு லக்குவனன் வரும் வழியினை சென்று குறுக்கிடுமாறு தரையிடம் அனுமன் ஆலோசனை கூறுகின்றான். இவ்வாறு ஏனெனில் பெண்கள் நிற்கும் வழியில் செல்வதை விரும்பாத லக்குவனன் அல்லது சிந்தித்து செயலாற்றுகின்ற லக்குவனன் நிச்சயம் தன் கோபத்திலிருந்து விடுபட்டு கொள்வான் என கருதி அனுமன் இவ்வாறு ஆலோசனையை முன்வைக்கின்றான். அவர்களே, இந்த இரண்டாவது காணொளியினூடாக இதுவரை நாங்கள் மூன்று பாடல்களையும் அவற்றிற்கான பொருள் விளக்கம் மற்றும் வினாவிடைகளையும் இங்கு பார்த்திருந்தோம். மூன்றாவது பகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல்களையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே? கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.